சாய்ராம், பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு ஸ்ரீ சர்வமங்கல சாய்பாபா ஆலயத்தின் சார்பாக சாய் ரவி வணக்கம். நம்ம பாபா மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஒரு சிலவங்களுக்கு பாபாவை பற்றி இன்னும் தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம சர்வமங்கல பாபாவை பார்க்கறதுக்கு வர்ற பக்தர்கள் கண்ணில் கண்ணீரோடு வராங்க, போகும்போது சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க, மறுவாரம் வரும்போது அந்த கண்ணீர் எங்கே போச்சுன்னு தெரியல. இவ்வளோ அற்புதமான பாபாவுடைய செயல்கள் செய்துக்கிட்டு இருக்கும்போது ஏன் மற்றவங்க நிறைய பேருக்கு வந்து இன்னும் பாபாவை பற்றி ஒரு சிலது தெரியாமலே இருக்கிறாங்க? அவர் இங்கே வந்திருக்கிறது வந்து நமக்கு கண்ணெதிரில் தோன்றின கடவுள். நிறைய கடவுள் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம வயதுக்கோ கொண்டு கடவுளை பார்த்ததில்லை. ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயிரோடு வாழ்ந்த ஒரு கடவுள் நமக்கு இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்பவும் அற்புதமான விஷயங்கள். ஏன் நம்ம சர்வமங்கல பாபா கோயிலுக்கு வந்த ஒரு சில உங்க பக்தர்களுடைய ஸ்டோரியை சொல்கிறேன். நான் ஒரு பக்தர் வந்தார், தன் வேலையை இழந்தாச்சு அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட வராரு. ஏதோ ஒரு காரணத்தில் அவருடைய வேலையை இழந்தார். நல்ல சம்பளம், நல்ல மரியாதை, ஒரு மரியாதைக்குரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்து இருந்துட்டார். வந்து அவரும் சரி, இந்த வேலை வேணாம், வேறு வேலையை தேடுவோன்ற மாதிரி அவருடைய மனதில் தோன்றி அவரும் எங்கெங்கே போனார், வந்தார், வந்துட்டு அப்புறமா பாபாகிட்ட வந்து குறைகளை சொல்லி அழுகுறாரு. 6 மாதம் காலம் ஆயிடுச்சு அவர் வேலையை இழந்து. அதன் பிறகு பாபா அவருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறார், நீங்கள் எங்கே வேலையை விட்டு வந்தீங்களோ அங்கே தான் நீங்கள் போய் வேலையில் சேருவீங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறார். இது உத்தரவு மூலமா சொல்கிறார். இவர் இந்த நபரும் என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை, நான் எப்போ வந்து அந்த கம்பெனியை விட்டு வந்தேனோ இதுக்கப்புறம் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வேறு வேலை வேணும்னு இருக்கிறாரு. நிறைவாக 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, 1 வருடம் கடந்துடுச்சு. அவருடைய பிடிவாதம் பாபாவுடைய அனுக்கிரகம். எந்த கம்பெனியை விட்டு அவர் வெளியில் வந்தாரோ அதே கம்பெனியில் தான் மீண்டும் போய் அதே போஸ்டிங்கில் அதே மரியாதையோடு திரும்ப போய் சேர்றார். அவர் வேணான்னு முடிவு பண்ணாரோ இல்லை அவங்க அனுப்பிச்சாங்களோ அது வேறு விஷயம். ஆனால் திரும்ப வேலைக்காக அவர் இருந்து பாபாவுடைய உத்தரவு அதே கம்பெனியில் தான் நீங்கள் போய் சேருவீங்கன்னு உத்தரவு கொடுத்து அவர் அது அறகுறையாக ஏற்றுக்குன்னு திரும்ப அதுதான் உண்மையாக நடந்த விஷயம். இப்போ அவருடைய கிருபை எந்த அளவு நமக்கு நல்லது கெட்டது எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன நல்லதை செய்யணுன்றது அவருக்கு தெரியும். நம்ம சர்வமங்கல சாய்பாபாவுக்கு நமக்கு என்ன நல்லது செய்யணுன்றது அவருக்கு தெரியும். இங்கே சர்வமங்கல சாய்பாபா கோவிலுக்கு வந்த நபர்கள் எந்த விதத்திலையும் கண்ணீருக்கே வேலை இல்லாத அளவுக்கு பாபா அற்புதமாக கொண்டு போகிறார். ஒரு இன்னொரு பக்தர் சிறு சிறு இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு அம்மா பொண்ணு ஒரே வீட்டில் இருக்காங்க, 2 பேருக்குள்ளே பேசிக்க மாட்டாங்க, 2 பேருமே வந்து வருத்தப்படுறாங்க. ஒரு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பொண்ணு 3 பேருக்குள்ளே ஒரு வருத்தத்துக்கு பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனையாக வராங்க, நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கூட ஆகலை. அதுக்கிடையில் வந்து இங்கே பாபா கிட்ட வந்த பிறகு அந்த ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு
நம்ம பாபா பாதத்தில் சரணடைந்ததும் அந்த மூன்று பேருமே மிக மகிழ்ச்சியோட அவங்கள கூப்பிட்டு ஒரு சில கருத்துக்கள் தான் பாபா கிட்ட பரிமாற்றம் நடந்தது. அந்த பெண் இன்னும் திருமணம் ஆகலை. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி, இப்போ திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு அம்மாவுக்கு பொண்ணுக்கு மன வருத்தம் வருதுன்றது நிறைய குடும்பத்தில் நடக்கிறது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது தாய் தான். அதனால் அந்த தாய்கிட்ட ஒரு பகை வருது அப்படின்னா அதுக்குண்டான காரணங்கள் தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே வரும்போது நம்ம சர்வமங்கல பாபா என்ன அற்புதமாக அந்த ஒரு சின்ன விஷயத்தை மிகவும் ரொம்ப சிறப்பான முறையில் நடத்தி போகும்போது மூணு பேருமே நினச்சி கூட பார்க்கல. யார் சொல்கிறாரு, அந்த பொண்ணுடைய அப்பா சொல்கிறாரு, இது கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய ஒரு சூழலில் இருந்தது, இன்றைக்கி இங்கே வந்து பாபா இன்னைக்கு இதை ஒரு நல்ல விதமான ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கிறாரு, இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் வாழ்க்கையில் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாபாவுடைய ஒவ்வொரு செயல்களும். பிறகு இன்னொரு நபர் நம்ம கோவிலுக்கு வராங்க. அப்பா, புள்ள, அம்மா மூணு பேரும் வந்து சொல்கிறாங்க, என் மகனுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப காலதாமதமாகுது. நானும் ரெண்டு மூணு ஜோசிகாரர்கிட்டலாம் போனேன், அவங்கெல்லாம் வந்து தம்பியுடைய ஜாதகத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னாங்க. அதை நான் மிகைப்படுத்த விரும்பலை. நிறைய பேர் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதை அவங்க வந்து பாபாவுடைய பாதத்தில் கொண்டாந்து அந்த ஒரு சூழலை சொல்கிறாங்க. இந்த மாதிரி 1.5 லட்சம் ரூபா செலவாகும், இதெல்லாம் செய்தால் தான் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு மனவேதனையில் வந்து சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் பாபாவுடைய பாதத்தில் வைங்க, அதுக்குண்டான தீர்வை பாபா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி ஒரு அதிகபட்சம் ஒரு 40 நாள் 45 நாள் கூட ஆகலைங்க, அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகிடுது. அந்த 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணாதான் பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் நிறைய. ஆனால் இங்கே நம்ம சர்வமங்கல பாபா வந்து எந்த விதமான சூழலில் எது நடந்தாலும் அதை எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டு போகிறார். இப்போ அந்த தம்பிக்கு திருமணம் ஆகி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்க கணவன் மனைவியோட பாபாவை பாதத்தில் சரணடைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படிலாம் நம்ம பாபா வந்து வழிபட்டுக்கிட்டு வரோம். ஒரு சில பக்தர்களுக்கு இன்னும் பாபா எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு, பாபா என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற கேள்விக்குறியாகவே நிறைய சாய் பக்தர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பாபா எதை மாதிரியாக செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வந்து அவர்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதுக்குண்டான பதிலையும் தீர்ப்பையும் ரொம்ப சிரமம் இல்லாமல் உங்களுக்கு அழகாக செய்து கொடுக்குறார். நம்ம சர்வமங்கல பாபா வந்து வேலை வாய்ப்பு ஒரு நபருடைய இது சொல்கிறேன், நடந்ததை எட்டி பார்க்க முடியாத மாதிரி, அதாவது ஒரு அரசு வேலையே கிடைக்குமா கிடைக்காதான்னு இருந்தாங்க. அந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புக்கு எந்தவித ஒரு யாருடைய ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, எதுவுமே இல்லை, ஒரு வேலைக்கு போகிறாங்க. 28 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் வேக்கன்சி ஒரு போஸ்ட்டு தான். அந்த ஒரு போஸ்ட்டும் இவருக்கு எப்படி கிடைச்சிதுன்னு அவங்களாலேயே நம்ப முடியல. அது அவங்களுடைய காரணம் பாபாகிட்ட வந்து வந்து ஒவ்வொரு வாரமும் அவருடைய பாதத்தில் தங்களுடைய பிரார்த்தனையை சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த வேலை சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அந்த நம்பிக்கை எந்த அளவு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்கங்க, ஆனால் நாங்கள் எதுவுமே இல்லை, பாபாவை மட்டும்தான் மனசில் நினச்சி அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம், இன்றைக்கி எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைச்சிருக்குது அப்படின்னு அந்த குடும்பம் அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த வேலை எதுன்னு சொல்கிறேன், உங்களுக்கே புரியும் அது கரெக்டாக தவறான்னு சொல்லிட்டு. அந்த தம்பி இங்கே தமிழ்நாடு,
இவருக்கு வேலை அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வந்தது வந்து கேரளாவில். இன்டர்வியூ அட்டன் பண்ணுற இடம் கொச்சினில், அதுவும் கேரளா தான். போஸ்டிங் போட போகிறதும் கேரளாவில் தான். அவர் போய் அட்டன் பண்ணுறாரு. அதில் தான் 28 பேர் கேரளாவை சார்ந்த நம்ம சாய் பக்தர்கள் இருக்காங்க. 28வது ஆள் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த தம்பி போகிறாரு. 27 பக்தர்கள் அங்கே கேரளாவை சேர்ந்தவர்கள், ஊரால் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அங்கே வேக்கன்சி எத்தனை போஸ்டிங் காலி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டு தான் இருக்குது. ஒரு போஸ்ட்டு, அதுவும் கேரளாவில் தான் போடுறாங்க. நடக்கிறதும் இன்டர்வியூ நடக்கிறதும் கேரளாவில் தான். நமக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி போனவங்களுக்கு. ஆனால் சாத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாபா அவங்களுக்கு அந்த வேலையை நிலைப்படுத்தி கொடுத்துருக்கிறார். இது வந்து பாபா மேலே வச்சிருக்கிற அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறதை விட பாபாவை வந்து வணங்கினவங்களுடைய நம்பிக்கையை ரொம்ப ஆணித்தனமாக நம்ம பாபா நிறைவேற்றியிருக்கிறார். எவ்வளோ ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள். நம்ம சர்வமங்கள சாய்பாபாவுடைய ஒவ்வொரு லீலைகளும் எவ்வளோ அற்புதங்கள். அந்த பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சர்வமங்கள சாய்பாபாவுடைய கோயிலை வந்து நெருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சில பலன்களை உங்கள் குடும்பத்தில் சார்ந்த ஒரு பெண்மணிக்கோ ஆண்மணிக்கோ இல்லை எல்லாருக்கும் அனைவருக்கும் உண்டான ஒரு பாக்கியம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்வமங்கள சாய்பாபாவை வந்து வணங்கிட்டு போங்க.